வணக்கம். புதையகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 7.5% இடஒதுக்கீட்டில் பொறியியல் படிக்கும் மாணவர்களின் கல்வி கட்டணத்தை தமிழக அரசே ஏற்கும். 11,000 மாணவ மாணவியர் பயன்பெறுவர் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த முட்டைக்கோஸ் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகத்துக்கு விவசாயிகள் கோரிக்கை. தஞ்சையில் 15,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் அழுகும் நிலை. நடமாடும் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல்லை கொள்முதல் செய்ய வலியுறுத்தல். கடலூர் அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 17 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம். உணவில் பல்லு இருந்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. கட்டடங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து புகார் வந்தால் ஒப்பந்ததாரர்கள் டெண்டரில் கலந்து கொள்ள முடியாது. தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் எச்சரிக்கை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை பார்க்கலாம். பஞ்சாப் மாநில புதிய முதல்வராக பதவியேற்றுள்ள சரண்ஜித் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளாவில் வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் ஓட்டுப்பதிவு முறையை படிப்படியாக அமல்படுத்த மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசித்து வருகிறது. எட்டு மாதங்களுக்கு பிறகு ஏழுமலையானை இலவசமாக தரிசிக்க வெளி மாநில பக்தர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 2020 ஆண்டு மட்டும் சாலை விபத்துகளில் 1.20 லட்சம் பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி போடாதவர்களுக்கு பொது போக்குவரத்து மற்றும் பொது இடங்களில் அனுமதி இல்லை என்று அகமதாபாத் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் வழங்கும் அமெரிக்காவின் முடிவை வடகொரியா கடுமையாக எதிர்த்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஏழு 7.5% இடஒதுக்கீட்டில் படித்து பொறியியல் படிக்கும் அரசு கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் கலந்தாய்வு கட்டணத்தை அரசே ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் படித்து பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர்களுக்கு கல்லூரி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதையடுத்து அவர் பேசுகையில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு பொறியியல் படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு சட்டசபையில் சட்டம் இயற்றியிருக்கிறது. இதன் மூலம் 11,000 மாணவ மாணவியர் பயன்பெற உள்ளனர் எனவும் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் கலந்தாய்வு கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தேனி மாவட்டம் போடி தேவாரம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளில் நேற்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்நிலையில் தேவாரம் மலையடிவார பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் முட்டைக்கோஸ் பயிரிட்டுள்ளனர்.
முட்டைக்கோஸ் நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி அறுவடைக்கு தயாராக இருந்த முட்டைக்கோஸ் மழைநீரில் மூழ்கி வீணாகின. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் முட்டைக்கோஸ் ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவு செய்து நன்கு விளைந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழையால் முட்டைக்கோஸ் செடிகள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி வீணாகிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே வேளாண்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மழையால் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி 3.5 லட்சம் ஏக்கரில் செய்யப்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் 1.66 லட்சம் ஏக்கர் மேற்கொள்ளப்பட்டது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்தால் நெல்மணிகள் கடந்த ஆண்டை போல் சாய்ந்து பாதிக்கும் அபாயம் ஏற்படும். அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து விவசாயிகளிடமிருந்து ஈரப்பதம் பார்க்காமல் கொள்முதல் செய்தால் மட்டுமே விவசாயிகளை பாதுகாக்க முடியும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மழையால நெற்கதிகள்லாம் சாஞ்சிருச்சு, நெல்லெல்லாம் முளைக்கிற நெல்லெல்லாம் வயல்ல சாஞ்சு முளைப்பு திறன் வந்திருக்குது. இதை வந்து இதுக்கான இழப்பீடு அரசாங்கம் எங்களுக்கு இதை எங்களை கவனத்தில் கொண்டு அரசாங்கம் எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நடமாடும் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் விவசாயிகள் நிலங்களுக்கே சென்று நெல் மணிகளில் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் 15,000 ஏக்கர் நெல்மணிகள் சாய்ந்து அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு குறுவைக்கு பயிர் காப்பீடு இல்லாத நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கன்வாடி மையத்தில் மதிய உணவு சாப்பிட்ட 17 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் திருச்சோபுரம் ஊராட்சி பகுதிக்குட்பட்ட பூதம்கட்டி கம்பளிமேடு கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் இன்று மதிய உணவு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 17 குழந்தைகளும் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உணவில் பல்லு இருந்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பெற்றோர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். இதன் பிறகு அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சம்பந்தப்பட்ட அங்கன்வாடி மையத்தில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாகவும் உணவு தயாரிப்பில் அலட்சியம் இருந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் குழந்தைகளுக்கு இதுவரை எந்தவிதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை எனவும் அனைத்து குழந்தைகளும் நல்ல நிலையில் இருப்பதாகவும் ஆட்சியர் தெரிவித்தார். திருச்சோபுரம் பூதக்கட்டி கிராமத்தில் இருக்கிற அங்கன்வாடி சென்டரில் மதிய உணவு சாப்பிட்ட குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்துட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க. இதில் 2 குழந்தைகளுக்கு மட்டும் வாந்தி மயக்கம் இருந்ததுனால இப்போது ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க, அபாய கட்டத்தில் யாருமே இல்லை. டாக்டர்ஸ் வந்துட்டு நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க, க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. யாருமே வந்துட்டு அபாய கட்டத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்க. எய்தர் இன்றைக்கி சாயந்தரம் இல்லாமல் இருந்ததுன்னா நாளை காலையில் வரைக்கும் பார்த்துட்டு அனுப்பிச்சுட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு கொல்லம்பாளையம் பகுதியில் ஓடையை மாநகராட்சி சார்பில் தூர்வாரும் பணியை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரோட்டில் மாநகராட்சி சார்பில் நீர்நிலைகள் மற்றும் சாக்கடைகள் மாஸ் கிளீனிங் என்ற திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வீட்டு வசதித்துறையின் கீழ் உள்ள கட்டடங்களில் அடிப்படை வசதிகள் குறித்து தொடர்ந்து புகார் வரும் பட்சத்தில் ஒப்பந்ததாரர்கள் வீட்டு வசதி வாரிய டெண்டரில் கலந்து கொள்ள வாய்ப்பு மறுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தலைவர் சொல்லியிருக்கிறது அதுக்கு மட்டும் மொத்த கட்டிடம், அதில் வந்து ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஏற்கனவே கட்டினது அதுக்காகங்கிறதா கிடையாது. ஏற்கனவே கட்டப்பட்டது, இப்பொழுது கட்டி கொண்டிருப்பது, இனிமேல் கட்டப்போகும். இது எல்லாவற்றிற்கும் ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு துறையினுடைய பொறியாளர்கள் மட்டுமல்ல, வெளியில இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுவாங்க, அவங்களை வைத்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ பொழுது நாங்கள் ஹவுசிங்ல அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கோம். த
தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்று புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் எனவும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. விமரிசையாக நடைபெற்ற விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம், கோலாகலம் பூண்ட கோவை குற்றாலம், பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அன்னதானம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் ஃபாரின் விநாயகர் என அழைக்கப்படும் வரசத்தி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோவை சிங்காநல்லூர் எல் ராமசாமி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி ஃபாரின் விநாயகர், ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி கோவில் வளாகத்தில் ஸ்ரீ கோமாதா, ஸ்ரீ காமதேனு, சிவலிங்கம், நந்தி, மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கோமாதா, ஸ்ரீ காமதேனு, சிவலிங்கம், நந்தி சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா அபிஷேகம் செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம், அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டன. கொரோனா இரண்டாம் அலை காரணமாக கடந்த 4 மாதங்களாக கோவை குற்றாலம் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 6 தேதி மீண்டும் திறக்கப்பட்டது. பின்னர் நீர்வரத்து அதிகம் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்பட்ட அதிக மழை காரணமாக அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருந்தது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு மீண்டும் தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். இப்போது நீர்வரத்து மீண்டும் குறைந்திருப்பதால் கோவை குற்றாலம் இன்று திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாக சுற்றுலாப் பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என வனத்துறை அறிவித்துள்ளது. பிற மாநிலத்தில் இருந்து வருபவர்கள் கட்டாயம் 2 தவணை தடுப்பூசி அல்லது ஆர்டிபிசிஆர் சோதனை செய்த சான்று வைத்திருப்பது கட்டாயம் எனவும் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கோவில்களில் அன்னதானம் பக்தர்களுக்கு பொட்டலம் மூலமாக வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் தமிழக இந்து அறநிலையத்துறை இன்று முதல் சமூக இடைவெளி விட்டு வாழை இலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. திருவையாறை அடுத்த நவகிரக ஸ்தலமான திங்களூர் சந்திரன் கோவில் அன்னதானம் வாழை இலையில் பரிமாறப்பட்டது. அதேபோன்று கண்டியூர் பிரம்மசிரகண்டீஸ்வரர் ஆலயத்தில் செயல் அலுவலர் பிருந்தா பக்தர்களுக்கு வாழை இலை போட்டு இருக்கையில் அமர வைத்து சாம்பார் ஊற்றி தொடங்கி வைத்தார். இதில் சமூக இடைவெளி விட்டு அமர்ந்து பக்தர்கள் எப்பொழுதும் போல் அன்னதானத்தை பெற்று உண்டு மகிழ்ந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இன்று ஆளுநர் மாளிகை சென்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுடன் ஆலோசனை நடத்தினார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் உள்ள அரசு மருத்துவமனைகளை உலகத்தரம் வாய்ந்ததாக தரம் உயர்த்துவது குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் உயர் சிகிச்சை அளிக்கும் வகையில் அவற்றின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவது எனவும், புதுச்சேரியை வரும் காலத்தில் ஒரு மருத்துவ தலைநகரமாக மேம்படுத்தவும் மருத்துவ சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதி கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய கூடலூர் நிலம்பூர் சாலை 3 மாநில போக்குவரத்திற்கும் முக்கியமான சாலையாகும். நாடுகாணி பகுதியிலிருந்து கேரள மாநில எல்லை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் சாலைகள் பல இடங்களில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது.
இதனால் ஒரு சில இடங்களில் உள்ள ராட்சத பள்ளங்களை கனரக வாகனங்கள் கடந்து செல்ல கடும் சிரமப்படுகின்றன. அதேபோல் சாலையில் உள்ள பள்ளங்களை கடக்க கார் உள்ளிட்ட சிறிய ரக வாகனங்களும் அதிக சிரமமும் நேரமும் எடுக்கின்றன. இந்த மோசமான சாலை காரணமாக அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. எனவே இந்த சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மலைப்பாதையில வந்து கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இருந்தாலும் அதே மீறி கிட்டத்தட்ட கண்டெய்னர் லாரிகள் இந்த கொச்சின் போகிற அத்தனை கண்டெய்னர் லாரிகளும் இந்த வழியில தான் போகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சின்ன பின்னமாயிருச்சு. 6 கிலோமீட்டர் கேரா எல்லை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடே கிடையாது. அந்த அளவுக்கு சின்ன பின்னமாயிடுச்சு. ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு எங்கே போனாலும் அவங்களும் வந்து அந்த நோயாளி சாகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ரோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியும் வந்து ரொம்ப குண்டுகளாக இருக்குது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த ரோடை வந்து ஒரு பராமரிப்பு பண்ணால் கூட வாகன ஓட்டிகளுக்கு மிக நன்றாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி நிறைவடையும் நிலையில் சம்பா நடவு பணிகள் தொடங்கியிருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் பாசன தேவை கணிசமாக குறைந்து வருகிறது. இதன் காரணமாக தண்ணீர் வினாடிக்கு 7,000 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. நீர்வரத்தை விட தண்ணீர் திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியுள்ளது. புரட்டாசி பௌர்ணமி தினத்தையொட்டி தீர்த்தமலை தீர்த்தகிரி ஈஸ்வரர் கோவிலில் நீராட பக்தர்கள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரர் கோவிலுக்கு புரட்டாசி பௌர்ணமி தினத்தையொட்டி இன்று பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் தீர்த்தமலை கோவிலுக்கு வருகை தந்தனர். கொட்டும் தீர்த்தத்தில் குளிக்கும் இடத்தில் பக்தர்கள் அதிகமாக குவிந்ததால் குளிக்க முடியாமல் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தீர்த்தத்தில் குளித்துவிட்டு தீர்த்தகிரி ஈஸ்வரர் மற்றும் வடிவாம்பிகையை சாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலின் அன்னதான கூடத்தில் கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உணவு விநியோகம் இன்று மீண்டும் பக்தர்களுக்காக தொடங்கப்பட்டது. இதில் 100 நபர்கள் அமர வைக்கப்பட்டு வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்டதால் பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உணவு அருந்தினர். அரசின் தளர்வின் பேரில் அன்னதான கூடத்தில் பக்தர்களுக்கு உணவு வழங்கப்பட்டதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. மர்மமான முறையில் ஏரியில் செத்து மிதக்கும் மீன்கள், அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய காதல் ஜோடி, 40 ஆண்டுகள் பழமையான மரம் அழிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூரில் ஏரியில் மர்மமான முறையில் மீன்கள் செத்து மிதப்பதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த வடகரை கிராமத்தில் உள்ள ஏரியில் ஜிலேபி, விரால், கெண்டை உள்ளிட்ட வகை மீன்கள் வளர்ந்து வந்தன. இந்நிலையில் தற்போது கடந்த 10 நாட்களாக ஏரியில் உள்ள மீன்கள் திடீரென செத்து மிதந்து வருகின்றன. இதனால் ஏரியில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஏரியின் நீர் நிறம் மாறி வருவதாகவும் அச்சமடைந்துள்ளனர். எனவே மக்கள் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறி திடீரென ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் மீன்கள் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிந்து நோய் தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளாவில் பெற்றோருக்கு தெரியாமல் ஒரே அறையில் 11 ஆண்டுகள் ரகசியமாக வாழ்ந்த தம்பதி சட்டப்படி திருமணம் செய்துள்ளனர். கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் அயலூர் பகுதியைச் சேர்ந்த வேலாயுதன் என்பவரது மகள் சஜிதா கடந்த 2010 ஆம் ஆண்டு காணாமல் போனார். இதுபற்றி போலீசில் அவரது குடும்பத்தினர் புகார் கொடுத்தனர். ஆனால் சஜிதாவை கண்டுபிடிக்க போலீசாரால் அப்போது முடியவில்லை. இதனிடையே வீட்டை விட்டு வெளியேறிய சஜிதா தனது வீட்டிலிருந்து வெறும் 500 மீட்டர் தூரம் தள்ளியுள்ள தனது காதலன் ரகுமான் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தன் காதலியுடன் வாழ்வதற்காக ரகுமான் செய்த வேலை யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. குடும்பத்தினருக்கு தெரியாத வகையில் வீட்டில் தன்னுடைய அறையில் காதலியோடு வாழ முடிவு செய்திருக்கிறார். ஏனெனில் இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சார்ந்தவர்கள், பெற்றோர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று நினைத்து அந்த முடிவை செய்திருக்கிறார்.
தனது காதலி சஜிதாவை தனது அறையில் தங்க வைத்த ரகுமான் தனது அறைக்குள் தன்னை தவிர யாரும் வராத அளவிற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். தனது குடும்பத்தினருடன் சாப்பிடாமல் காதலியுடன் சேர்ந்து சாப்பிட்டிருக்கிறார். தனக்கு அளிக்கும் உணவையே காதலிக்கும் கொடுத்திருக்கிறார். தான் இல்லாத சமயத்தில் தன்னை தவிர வேறு யாரும் கதவை தொட முடியாத வகையில் எர்த்பூட்டை மாட்டியுள்ளார். இதனால் யாரும் தொடுவது கிடையாது. வீட்டை விட்டு வெளியே சென்று வந்தால் வீட்டின் ஜன்னல் கம்பி வழியாக வரும் வகையில் ஜன்னல் கம்பிகளை கழற்றி மாட்டும் வகையில் வடிவமைத்திருக்கிறார். இதன்படியே இருவரும் வீட்டை விட்டு வெளியில் சென்று வந்துள்ளார்கள். இப்படியே இவர்கள் 11 ஆண்டுகள் குடும்பம் நடத்தி வந்துள்ளார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ரகுமானுக்கு வரன் தேடிய போதுதான் அவர் காதலியுடன் வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரித்த போது சஜிதா ரகுமானோடு வாழ விருப்பம் தெரிவித்ததால் அவர்களை சேர்ந்து வாழச் சொல்லி நீதிமன்றம் அனுப்பி வைத்திருக்கிறது. இந்நிலையில் நென்மாரா சார் பதிவாளர் அலுவலகத்தில் ரகுமானும் சஜிதாவும் நேற்று முன்தினம் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டனர். நென்மாரா எம்எல்ஏ பாபு மணமக்களை நேரில் வாழ்த்தினார். இந்த திருமணத்தில் சஜிதாவின் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ரகுமான் குடும்பத்தினர் கலந்து கொள்ளவில்லை. புதுமண தம்பதி ரகுமான் சஜிதா கூறும்போது, இன்று முதல் சட்டப்பூர்வமாக வாழ்க்கையை தொடங்குகிறோம், அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து திருப்பூர் கோவை செல்லும் முக்கிய வழிப்பாதையான கெட்டிசவியூர் தண்ணீர்பந்தல் பாளையம் பகுதிக்கு செல்லும் வழித்தடத்தில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் நன்கு வளர்ந்த ஏராளமான மரங்கள் இருந்தன. இந்த மரங்களை இரவோடு இரவாக சிலர் வெட்டியுள்ளனர். அதிகாலையில் மரங்கள் வெட்டப்பட்டதைக் கண்ட அப்பகுதி விவசாயிகள் நிச்சாம்பாளையம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரனுக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட கிராம நிர்வாக அலுவலர் புறம்போக்கு இடத்தில் வெட்டப்பட்டுள்ள மரங்கள் குறித்து ஆய்வு செய்ததில் வெட்டப்பட்ட மரங்களில் பாதி காணாமல் போனது தெரியவந்தது. மேலும் அந்த பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மீதமுள்ள மரங்களை பறிமுதல் செய்து ஆட்டோ மூலம் கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்து நம்பியூர் நில அளவை அதிகாரி தாசில்தார் மற்றும் போலீசாருக்கு கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்துள்ளார். அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள மரங்களை வெட்டிய அந்த மர்ம நபர்கள் யார் என்பது குறித்து காவல்துறை சார்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியிலிருந்து செவ்வேரி செல்லும் தடம் எண் 4 அரசு பேருந்து தினந்தோறும் பெருமுளை சிறுமுளை புதுக்குளம் வழியாக செல்கிறது. இந்நிலையில் இன்று மதியம் செவ்வேரி செல்லும் பேருந்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் குழந்தைகள் என 40 மேற்பட்ட பயணிகள் அமர்ந்திருந்தனர். 2 மணி நேரமாக பேருந்து நிலையத்திலேயே நின்றதால் பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் பட்டிமணியக்காரன் பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9 வகுப்பு மாணவனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள 253 மாணவர்கள் 26 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதேபோன்று கடத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பு மாணவனுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளியில் உள்ள 210 மாணவர்கள் 30 ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு பள்ளி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட 57 வார்டு அனுப்பானடி பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். அனுப்பானடி பேருந்து நிலைய பகுதி முழுவதும் மழைநீர் குளம் போல பெருகியதால் பொதுமக்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி நடந்து சென்றதோடு இருசக்கர வாகனத்தில் செல்வோரும் மிகுந்த சிரமம் அடைந்தனர். இதுகுறித்து செய்தியில் வெளியான நிலையில் மழைநீர் தேங்குவதை தடுப்பதற்காக அனுப்பானடி பேருந்து நிலையத்திலிருந்து மழைநீர் வெளியேறுவதற்காக கால்வாய் அமைக்கும் பணியை மதுரை மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் மழைக்காலங்களில் அப்பகுதியில் தேங்கும் மழைநீர் முழுமையாக வெளியேற்றப்படும் என கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ளாட்சித் தேர்தல் விதிமுறைகளை மீறி கட்சிக் கொடிகள் பறக்கவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்தது.
ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல ஊராட்சி ஒன்றியங்களில் கொடி கம்பங்களில் கட்சிகளின் கொடிகள் பறந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தேர்தல் விதி மீறல்கள் தொடர்பாக மாவட்ட நிர்வாகமோ தேர்தல் அலுவலர்களோ கண்டுகொண்டதாக தெரியவில்லை என சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் செங்கோட்டையைச் சேர்ந்தவர் முனீஸ்வரியின் கணவர் நாகபாண்டி. இவர்கள் இருவரும் பிரிந்துள்ள நிலையில் அவர்களது 6 வயது மகன் நாகபாண்டியிடம் உள்ளான். ஊர் கட்ட பஞ்சாயத்து மூலம் தன்னிடமிருந்து பிரித்த மகனை மீட்டுத்தரக்கோரி அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றி முனீஸ்வரி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். அதனை பார்த்த மாவட்ட ஆட்சியரின் ஓட்டுநர் பாய்ந்து சென்று அந்த பெண்ணை காப்பாற்றி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து போலீசார் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை திருமங்கலம் திரளி பகுதியைச் சேர்ந்த 59 வயது மூதாட்டி ஜெயலட்சுமி, இவர் ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்றபோது அவருக்கு உதவி செய்வது போல் நடித்த ஒருவர் அவரது ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்துவிட்டு தலைமறைவானார். தனது ஏடிஎம் கார்டு மாற்றப்பட்டிருப்பதை அறிந்த ஜெயலட்சுமி போலீசாரிடம் புகார் அளித்தார். அப்புகாரின் பேரில் போலீசார் சோழவந்தானைச் சேர்ந்த யோகராஜ் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 5 ஏடிஎம் கார்டுகள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் போலியான ஏடிஎம் கார்டுகளை முதியவர்களிடம் மாற்றிக் கொடுத்து பணத்திருட்டில் ஈடுபட்டு வந்தது காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. வணக்கம், செய்திகள் தொடர்கின்றன. 30 அடி சாலையை ஒத்தையடி பாதையாக மாற்றிய குடியிருப்பு வாசிகள், பரிவார தெய்வங்களுக்கு பரிகார பூஜை, பள்ளத்தில் தேங்கும் நீரால் பரிதவிக்கும் மக்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் ஒட்டிக்கோண்டூர் ஊராட்சி பகுதியில் 30 அடி சாலையை ஒத்தையடி சாலை போல் ஆக்கிரமித்து குடியிருப்பு வாசிகள் வீடுகள் கட்டியுள்ளனர். இதனால் அந்த சாலையில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து அளிக்கப்பட்ட மனுவின் அடிப்படையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அதிரடியாக அகற்றினர். அப்போது குடியிருப்பு வாசிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பணியை தடுத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாயும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் பணக்குடி மகேந்திரகிரி மலைக்கல்லாண்டி நதிக்கரையின் ஓரத்தில் பிராவலாங்காட்டில் சங்கிலி பூதத்தார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலையில் விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. பின்பு யாகசாலை பூஜையுடன் சங்கிலி பூதத்தார் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கிலி பூதத்தார் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இறுதியில் பூஜையில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மின்சார வாரிய அலுவலகம் அருகே சாலையில் கல்வெட் பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வழியே செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த மழையால் பாலப்பணிகள் நடைபெறும் இடத்தில் தண்ணீர் தேங்கி இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தேங்கியுள்ள நீரை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ய வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் அறுவடை செய்த குறுவை நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து வருவதால் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் நெல் கொள்முதல் பணியை துரிதப்படுத்த வேண்டும், ஈரப்பதத்தை 17%லிருந்து 20%ஆக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தியும் இதுவரை பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை வழங்காததை கண்டித்தும் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் முட்டங்கால் போட்டும் ஒற்றைக்காலில் நின்றும் தரையில் படுத்து உருண்டும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசாங்கம் கொள்முதல் பண்ணல, கொள்முதல் நிலையங்கள் திறக்கல, இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. கடுமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு 20% ஈரப்பதத்தோட உடனே கொள்முதல் பண்ணணும். உடனடியா கொள்முதல் நிலையங்களை திறக்கணும். ஏன் இதுவரையிலையும் கொள்முதல் பண்ணல? இது விவசாய மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு. உடனடியா கொள்முதல் நிலையங்களை திறந்து ஒரு சென்டருக்கு 1200 ரூபா கொள்முதல் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொல்றாங்க. நாங்க பணம் கட்டினோம். பிரதமர் நாங்க விவசாயிலாம் இங்க இருக்கோம், பிரதமர் எங்க இருக்காருன்னு தெரியல. உடனடியா எங்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை உடனே நிறைவேற்றணும்னு கேட்டுக்கிறோம். இந்த ஆண்டுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை சம்பந்தமா எந்த நடவடிக்கையும் இல்லை.
உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வட்டக்கானல் பகுதியில் பரவலாக பெய்த மழையின் காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கும்பக்கரை அருவிக்கு கீழ் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.